டிடிஎஃப் வாசன் அவர்களை மஞ்சள் வீரன் படத்துல இருந்து நீக்கிட்டதா சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சைய உருவாக்கி இருந்துச்சு. அதுக்கான காரணமா அவரு டிடிஎஃப் வாசன் ஒழுங்கா ஷூட்டிங் வரமாட்டேன்றாரு, அவரோட போர்ஷன் மட்டும் தான் பாக்கி இருக்கு, மத்தபடி படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இத பாத்துட்டு டிடிஎஃப் வாசன் அவர்கள் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவரு டைரக்டர் சொன்னது எல்லாமே போய், ஷூட்டிங் ஒரு நாள் கூட இன்னும் எடுக்கல, என்கிட்ட இருந்துதான் காசு வாங்கி செலவு பண்ணிட்டு இப்ப என்னையே ஏமாத்திட்டாரு, தம்பி தம்பின்னு சொல்லி முதுகுல குத்திட்டாரு, என்னோட பப்ளிசிட்டிய யூஸ் பண்ணி இப்படி கேவலமா சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்ப டிடிஎஃப் மேல எந்த தப்புமே இல்ல போல, டைரக்டர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும் போது இப்ப இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா டைரக்டர் செல்லம் அவர்கள் டிடிஎஃப் வாசன் ரொம்ப நல்லவர் மாதிரி என்ன வச்சு ஒரு மணி நேரம் வீடியோ போட்டு என்ன வச்சு நல்ல பணம் சம்பாதிச்சிட்டாரு, அவரை நான் தான் தங்கம் ரசிகர்கள் போயிருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஆள் மாத்தி மாத்தி குறை மட்டுமே சொல்லிட்டு வராங்க. உண்மையிலேயே யாரு மேல தப்பு இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க டைரக்டர் செல்லம் டிடிஎஃப்க்கு பதிலடி கொடுத்திருக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்